सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोस्तुते वेल्वेल्मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோத சாம்ராட் மகேஷேர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குலதெய்வத்தின் பெருமைகள் நம்ம பார்க்குறோம். அதாவது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது குருவையே மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வத்திற்கு சமானம்னு சொல்லப்பட்டிருக்கு. கோடி தெய்வங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சமானம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததுக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, குலதெய்வத்திற்கு மிஞ்சின சாமியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, குலதெய்வம் இல்லாத மற்ற கோயில்களில் சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பெருசு பெருசாக கட்டியிருப்பா, பெரிய பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும், அலங்காரமெல்லாம் நிறையா இருக்கும். குலதெய்வ கோயிலில் பெருசாக இருக்காது, சுவாமி சின்னதாக இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருப்பாள். பெருசாக அலங்காரமெல்லாம் பண்ண மாட்டோம், நம்மளே போய் அபிஷேகம் பண்ணுவோம், அலங்காரம் பண்ணுவோம், சில கோயிலில் நல்ல விமர்சையாக நடக்கும். அப்போது அதனால தான் சொல்லுவேன், மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்கிறா. அந்த மாதிரி குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. குலதெய்வத்தை வணங்கினால் கோடி நன்மைகள் உண்டாகும்னு சொல்கிறாள். கோடி நன்மைகள் இல்லை, கோடான கோடி நன்மைகள். அந்த மூர்த்தி ரொம்ப சிறுசாக இருக்கும், ஆனால் கீர்த்திகள் பெருசாக இருக்கும்னு சொல்லு. குலதெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னா வம்சத்தை அபிவிருத்தி பண்ணிவிடுவான், நம்மளுடைய வம்சத்தை அபிவிருத்தி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவாள். குலத்தை காக்கக்கூடியவர் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஷ்ட தெய்வத்திற்கு என்னதான் சக்தி இருந்தாலும் அதற்கு மீறி பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்திற்கு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவான். குலதெய்வத்தை 6 மாதத்திற்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா வணங்கும் அப்படி கிடையாது, தினம் தினம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுறது. குலதெய்வத்தினுடைய பெரும்பாலும் அந்த குலதெய்வத்துக்கு மேலே பெருந்தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இருக்கக்கூடிய தெய்வங்களை விட குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் வேறு எதுவும் இல்லை. குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது. குலதெய்வம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வம். அப்போது நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய குழந்தைகள் நன்னாக இருக்கணும்னா குழந்தைகள் நன்னாக இருக்க குலதெய்வ வழிபாடு தேவை. குலதெய்வத்தை வேண்டினா கர்ம வினைகள் நீங்கும், நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும். அது மட்டும் இல்லை, நடந்த விஷயத்தை பிரச்சனைகள் தீர்ந்துடும், நடக்கிற விஷயத்தினுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும், எதிர்கால விஷயத்தினுடைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் குலதெய்வம்னு சொல்லுவாள். வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ, வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ, அதே போன்று நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் குலதெய்வத்தை வணங்குவது அவ்வளோ முக்கியம். வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ, வாழ்நாள் முழுவதும் குலதெய்வம் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். குலதெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் அந்த வம்சத்தில் வர தடைகள் போகும்னு சொல்லுவான். வம்சத்தில் வரக்கூடிய தடைகள், திருமண தடை, அதே மாதிரி புத்திர தடை, இது போன்ற தடைகள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குலதெய்வத்தை இருக்கும் பொழுது வேறு பயமே கிடையாது, அதாவது வேறு விஷயத்துக்கு பயமே கிடையாது. பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, மாந்திரீக தாந்திரிக விஷயத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கிட்ட இருக்குது. மாந்திரீக தாந்திரிக விஷயத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் சரி சார், எனக்கு குலதெய்வம் தெரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், ஒரு கலசத்தை வச்சுக்கோங்க. அந்த கலசத்தில் அழகாக பச்சைக்கல் போகிறோம், ஏலக்காய் போட்டு மாவிலையை வச்சு மஞ்சள் தேங்காவை, தேங்காயில் மஞ்சள் தடவி வச்சுண்டு, சந்தன குங்குமம் வச்சுண்டு, அந்த கலசத்தை கீழே பச்சரிசி வச்சு, கீழே தாம்பாளம் வச்சு, இல்லாத வாழையிலையை வச்சு வச்சுடணும். வச்சுட்டு டெய்லி ஓம் கம் கணபதயே நமஹ பிள்ளையார வேண்டுட்டு, அதுக்கப்புறம் ஓம் குலதேவதாய நமஹ குலதேவதாய நமஹ குலதேவதாய நமஹன் மனசார வேண்டி டெய்லி தீபாராதனை, ஏதோ ஒரு நைவேத்தியம். 13 நாள் கலசத்தை மாற்றவே கூடாது, நடுவில் அமாவாசை பௌர்ணமி வந்தால் மாற்றணும், இல்லைன்னா மாற்றவே கூடாது. அப்படி மாற்றாமல் அந்த தண்ணியை மாற்றாமல் அப்படியே பூஜை பண்ணிட்டுருக்க கனவு மூலமாக ஏதாவது ஒரு அந்த நாள் முழுக்க அந்த சுவாமியினுடைய பேர் வந்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் மூலமாக பத்திரிகையில் படிப்பில் திருப்பி சாயந்தரம் அதை ரிலேட்டடாகவே அன்றைக்கி முழுக்க இருந்ததுன்னா அதுதான் உங்கள் குலதெய்வம். இப்படி சுவாமி அப்படி காமிச்சு கொடுக்கும்.
கனவு நினைவு ஆட்கால் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். காண்பித்து கொடுக்கல அப்படின்னு சொன்னான். விட்டுடலாம். ஒருத்தர் சொன்னார், சாமி நீங்கள் சொன்ன மாதிரி அதை காண்பித்து கொடுக்கலையே, எனக்கு இந்த நாட்கள் முழுக்க பார்த்துட்டேன்னா சர்ப்பம் தான் மனசில் வர்றது, அம்பாளுக்கு மேலே சர்ப்பம். கடைசியில் பார்த்தா அங்காள பரமேஸ்வரி அவளுக்கு, அம்பாள் சர்ப்பரூபிணி இல்லையா, அங்காள பரமேஸ்வரர் தான் அவளுக்கு குலதெய்வம். இப்படி நமக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுட்டே இருக்கும். எப்படியோ ஒரு வகையில் காண்பிச்சு கூட அதை பெரியவங்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அப்பவும் தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், திருப்பதி சுவாமியை நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகப்பெருமான குலதெய்வமாக எடுத்துக்கோங்க. இப்படி ஏற்றுண்டு வணங்கி வேண்டி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒருவேளை ஆறுபடை வீடுகளில் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, அந்த தெய்வத்தை குலதெய்வமாக எடுத்துக்கோங்க. அப்படி ஏற்று வணங்கி அந்த சுவாமிகிட்ட தாம்பாளத்தை வச்சு கொண்டு போய் வேண்டி, இன்னும் எனக்கு குலதெய்வம் தெரியல, நானும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பிரச்சனை பார்த்தாச்சு, எதுலேயுமே எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறவா, தாம்பாளத்தை வச்சு இனிமேல் நீ தான் என் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம்னு அந்த சுவாமிகிட்ட முறையிட்டு, அதிலிருந்து வழிபாடு முறைகளை தொடர்ந்து வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். நிறையா பேர் குலதெய்வமா இல்லை பாரம்பரிய தெய்வமா எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எந்த சந்தேகமே படக்கூடாது. பெரியவங்க என்ன வழிபட்டாங்களோ அது அப்படியே, அதில் எனக்கு சரியாக சொல்லலை அதெல்லாம் விட்டுருங்க, என்ன சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. சரியாக சொல்லுறதெல்லாம் இல்லை, அது குலதெய்வமாக தெரில, ஆனால் ஒரு தெய்வத்தை சொல்லிவிட்டா அந்த தெய்வத்தை குலதெய்வமாக எடுத்துக்கோங்க. இப்படி குலதெய்வத்தை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். குலத்தை காக்க கூடிய அற்புதமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இன்றைக்கி குலதெய்வ வழிபாட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா, ரொம்ப அற்புதமான விஷயம். உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு எல்லா விஷயங்களும் வெற்றி பெறணும் வேண்டி மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ், நன்றி, நமஸ்காரங்கள்.